ஓம் சாய்ராம். சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரசன்ட் பக்தர்களோட மிராக்கல்ஸில் வந்து நம்ம சிந்தியா சென்னையில் இருந்து அவங்களுடைய மிராக்கல் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் பாபா என்ன அற்புதம் நடத்தினாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்போம். ஓம் சாய்ராம். நான் ஆக்சுவலி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன். நான் பர்த்தில் கிறிஸ்டியன். ஆனால் என் கூட ஒர்க் பண்ண என்னோட கோவர்க்கர்ஸ் எல்லாமே ஹிந்துஸ். ஸோ அவங்களுடைய வழியாக நான் பாபாவை பற்றிய நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாய் சத் சரிதம் எனக்கு புக்கு கூட எதேச்சியாக என் கையில் கிடச்சிது. நான் நிறைய படித்து அவரை பற்றிய தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேலே ஒரு அளவு கடந்த அன்பு, பாசம், பக்தி, அதையும் தாண்டி ஒரு உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கும் பாபாவுக்கும் உண்டு. நான் எப்பயுமே பாபா கிட்ட போய் நான் என் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். என் அம்மா இப்போ உயிரோடு இல்லை, அதனால் பாபா கிட்ட போய் நான் எங்கள் அம்மா இருந்திருந்தால் நீ இப்படியெல்லாம் பார்த்துக்குவாங்கள்ல பாபா, நீங்களும் என்னை நல்லா பார்த்துக்கோங்க பாபா அப்படின்னு நான் என் பக்கத்தில் ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் பாபா கூட பேசுவேன். அவ்வளோ ஒரு அழிவு கடந்த எல்லையில்லாத அன்பு எனக்கு அவர் மேலே உண்டு. ஒரு சமயம் என்னோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டோம். ஒரு புதன்கிழமை காலை நேரம் என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. எங்கள் அப்பா யார்கிட்டையுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போயிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்டாக் வந்திருக்குது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அப்பா இல்லை எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. என் அப்பா எங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஆஃப்டர்நூன் போல், இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கொஞ்சம் சிவியர், அவருக்கு ஏஜ் வேறு அபவ் 80 ஆகிட்டதுனால கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க, நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்கள ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு ஆஃபீஸில் நான் மார்னிங் அப்பாவை பார்க்கும்போது நல்லா இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் வேகமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறோம். என் அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்காங்க. புதன்கிழமை நைட்டு நாங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். டாக்டர்ஸ் எங்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஏஜ் ரொம்ப அதிகமானதுனால அவங்களுக்கு எவ்வளோ குயிக்காக ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அது ரொம்ப நல்லது, நாளைக்கு வியாழக்கிழமை மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வீட்டுக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது அவருக்கு ஏஜ் ஆனதுனால சப்போஸ் இன்றைக்கி நைட்டு அவங்க கடந்தால் தான் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க ஹெல்த் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அவங்க எங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ண முடியும். இன்றைக்கி நைட்டு தாண்டினா தான் மார்னிங் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்களால் எந்த ஒரு விஷயமே திங்க் பண்ண முடியல. கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. ஏன்னா எங்களுடைய அப்பா நாளைக்கு இந்த டைம் எங்களுக்கு இருப்பாங்களா இல்லையா, அவங்க ஹெல்த்து நல்லாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே கண்ணீரோடு அன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்காமல் முழிச்சிட்டே இருந்து அன்றைக்கி மார்னிங் எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினோம். புதன்கிழமை நைட்டு நாங்கள் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது வந்து ஹாஸ்பிட்டலோட சைடு டோர் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். அன்றைக்கி மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற பொசிஷனில் மெயின் டோர் வழியாக எங்களெல்லாம் வர சொன்னாங்க.
ஆக்சுவலி நான் பாபா மேலே தீவிரமான பக்தியாக இருந்தால் கூட எனக்கு இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எனக்கு பாபா மைண்டுக்கே வரல. என்னோட சிந்தனை எல்லாமே அப்பாவுக்கு ஏஜ் இவ்வளோ ஆயிடுச்சே, இந்த ஆப்ரேஷன் அவரால் தாங்க முடியுமா, அவர் திரும்ப எங்களுக்கு கிடச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்க தவிர இந்த சிந்தனை எல்லாம் வந்து கலக்கத்தில் தான் நான் நேரத்தை போக்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் மெயின் டோர் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம். நாங்கள் அங்கே பார்த்தா ஒரு பாபாவோட மூர்த்தி வச்சு அங்கே இருக்கிற வார்ட் பாய்ஸ் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பாபாவோட மூர்த்திக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆடை உடுத்தி அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு என்னை மறந்து எனக்கு பாபா நீங்கள் என் முன்னாடி வந்துட்டீங்களா, என் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து முன்னாடி எனக்கு காட்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே போய் கண்ணீர் மல்க அவர்கிட்ட வேண்டேன், பாபா இன்றைக்கி எப்படியாச்சும் என் அப்பாவுக்கு இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருங்க, என் அப்பாவை நான் உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக கண்ணீர் மழுக ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊதியை எடுத்து என் நெற்றியில் பூசிக்கிட்டு நாங்கள் ஐசியூக்கு போனோம். அங்கே டாக்டர்ஸ் எங்கள் பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டு என் அப்பாவை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணுறாங்க. நான் அந்த ஒரு ஒரு செகண்டும் என் கண்ணு முன்னாடி பாபாவை கொண்டு வந்து நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் கண்ணீர் வழியாக, அப்பா எப்படியாச்சும் என்னோடய அப்பாவை காப்பாற்றி கொடுத்துருங்க, அவங்க எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு, நான் அவரை எப்படியாச்சும் உங்கள் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் டாக்டர்ஸ் வெளியே வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், அப்பா நல்லா இருக்காங்க, இவ்வளோ இப்படி 80 ஏஜுக்கு மேலே இருக்கவங்கள ஆஞ்சியோ பண்ணி காப்பாற்றினது என்னுடைய டாக்டர் கெரியரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டேன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்து அப்பாவை பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த டைமில் நான் அப்பா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பா கிட்டே போய் சொன்னேன், அப்பா சாய்பாபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட நீங்களை காப்பாற்றி கொடுங்க, நான் அவங்கள என்னோடய அப்பா அவங்க சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, நீங்கள் ஒரு டைம் எனக்காக பாபாவோட டெம்பிளுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அப்போ அப்பா சொல்கிறாங்க, அம்மா நீ கிறிஸ்டினா இருந்தால் கூட பாபா மேலே இவ்வளோ அன்பு வச்சு போன ஓகேம்மா, நான் வரலம்மா, நீ என்னை கம்பல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன அப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்ன செய்கிறதுனே புரியல, பயங்கர வருத்தம். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் அப்படி போய்கிட்டே இருந்தது. நான் ஒவ்வொரு டைமும் பாபா கிட்டே போய் ஒரு டெம்பிளுக்கு போகும்போது அவருடைய மூர்த்தியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், பாபா நான் என் அப்பாவை எப்படியாச்சும் உங்கள் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன், என் அப்பா குணமானோன்னு சொல்லி வேண்டினேன், ஆனால் இன்றைக்கி என் அப்பாவை அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரவே எனக்கு முடியல பாபா, என் அப்பா மனசை எப்படியாவது மாற்றுங்க பாபா, இன்னொன்று என் வீட்டுக்கும் இந்த டெம்பிளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, என் அப்பாவை வந்து நான் காரில் தான் கூட்டிகிட்டு வரணும், என்கிட்ட கார் கூட இல்லை, 2-வீலரில் என் அப்பாவை கூட்டிகிட்டு வரக்கூட முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல பாபா, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் அந்த 6 to 8 மந்த்ஸ் நான் பாபா கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணிட்டு வந்துடுவேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தேர்ஸ்டே கவர்மெண்ட் ஹாலிடே, ஸோ அந்த ப்ரீவியஸ் டே நான் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன், நாளைக்கு நமக்கு தேர்ஸ்டே ஆஃபீஸ் லீவு, நம்ம எல்லோரும் பாபா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு அவங்க கூட பேசுகிறேன். உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பாபா கோயிலுக்கு நாங்கள் போனதே இல்லை, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சொன்னாங்க. சரி ஓகே, நான் நாளைக்கு மார்னிங் கால் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஒரு 9 o'clockலேருந்து என்னோட கோஸ்டாப்ஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாபா கோயிலுக்கு போகிறதுக்காக, ஏன்னா 11:30 12 o'clockலாம் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார எப்படியாச்சும் டெம்பிளுக்கு போயணும்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். யாருமே ஃபோன் வந்து பிக் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். 10 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் அட்டன் பண்ணி, சாரி எங்களால் இன்றைக்கி வர முடியாது பாபா கோயிலுக்கு, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஏன்னா நான் இது வரைக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தனியாக பாபா கோயிலுக்கு போனதே கிடையாது. நம்ம எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பக்கத்தில் வீட்டில் இருக்க நெய்பர்கிட்ட போய் கேட்டேன், இன்றைக்கி எனக்கு லீவு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் டூ வீலரில் பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் ஓகே சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து என்னோட அக்கா வீட்டுக்கு போயிருந்த என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பா நான் அது மாதிரி இன்றைக்கி லீவு, அதனால் நான் நம்ம நெய்பரோட பாபா கோயிலுக்கு போகலான்ட்ருக்கேன்ப்பா, நீங்கள் மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் அப்பா சொல்கிறாங்க, பாபா கோயிலுக்கு போறியாம்மா, நான் எனக்கு வீட்டில் இன்றைக்கி என்னமோ இருக்கிறதுக்கே எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, நானும் வரட்டாவும் கூட அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வார்த்தையை என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. இந்த இதை என் அப்பா தான் சொல்கிறாரா, என் அப்பா வாயிலேருந்து தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப அப்பாட்ட கேட்குறேன். அப்பா அதையும் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன், இது உண்மையா, என் அப்பா என் கூட வரேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகேப்பா, நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு நான் பாபாவுக்கு தேங்க் பண்ணிவிட்டு உடனே ஓலா புக் பண்ணி என் அப்பாவையும் என்னோடய நெய்பரையும் கூட்டிக்கிட்டு நான் பாபா டெம்பிளுக்கு போயிட்டேன். போனவுடனே என் அப்பா மன உருக பாபாவோட மூர்த்தி முன்னாடி நின்று அவ்வளோ ரொம்ப வருஷம் ரின்னான பந்த மாதிரி ப்ரே பண்ணுறாரு. நான் என் அப்பாவே பார்த்துட்ருக்கேன் ஆச்சரியமாக. ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. என் அப்பா டயட்டில் இருந்ததுனால அன்னதானம் சாப்பிடக்கூடாது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு அங்கே அவங்க அந்த கோயிலோட ஒரு டிவோட்டி வந்து, ஐயா நீங்கள் சாப்பிடாட்டி பரவாயில்ல ஸ்வீட்டாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் மறுபடியும் மூர்த்தியை போய் தொட்டி கும்பிட்றதுக்காக போகும்போது எனக்கு பாபா முன்னாடி நின்று கை கும்பிட்டு கண்ணில் தண்ணி அப்படியே கண்ணீர் மழுக நான் வந்து பாபாவுக்கு தேங்க் பண்ணுறேன். பாபா, நான் என் அப்பாவை இந்த 6 to 8 months எப்படி உன் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு தெரியலையே பாபா, நான் உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீ என் அப்பாவோட மனசுக்குள்ளே பூந்து இன்றைக்கி என் அப்பாவை ஒரு சன்னிதானத்து முன்னாடி நிற்க வச்சு இவ்வளோ மனமுருக அவரை வேண்ட வச்சிருக்கே பாபா, உனக்கு ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லி நான் மனமுருக வேண்டிட்டு திரும்பி பார்க்குறேன். என் அப்பா ரொம்ப சந்தோஷமாக ஒரு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் பக்கத்தில் இருக்க ஒரு டிவோட்டி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு 6 to 8 months பிஃபோர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் பொழைக்க மாட்டேனே நான் முடிவு பண்ணிட்டு என் பிள்ளைங்களெல்லாம் விட்டு போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த டைமில் எனக்கு என் பொண்ணு வந்து இவர் பாபாவெல்லாம் எனக்கு தெரியாது, இவர்கிட்ட ப்ரே பண்ணியிருக்குது, என் அப்பாவை காப்பாற்றி கொடுங்க, நான் என் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போது நான் பழச்சிட்டேன். என் பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, ஆனால் நான் வர விருப்பப்படலை, வரவும் என் உடம்பு கண்டிஷன் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னன்னே தெரில. இன்றைக்கி எனக்கு என் பொண்ணு கூட அந்த பாபா கோயிலுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி சந்தோஷமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டிவோட்டிக்கு ஒரே சந்தோஷம், அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டீங்க, பாபாவை பிலீவ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க. நீங்கள் 80 வயசு இல்லையா, 90, 100 வயசு கூட இருப்பீங்க ஐயா அப்படி சொல்லி சந்தோஷமாக அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பாபா மேலே உண்மையான பக்தி மட்டும் வச்சா போதும், அவங்க மதங்களுக்கும் மனங்களுக்கும் அப்பாற்பட்டு பாபாவால் ஈர்க்கப்படுவாங்க. சாய் சத்சரியத்தில் சொன்னது மாதிரி, ஹேமத் பந்த் சொன்ன மாதிரி, என்னோடய பக்தர்கள் எங்கே இருந்தாலும் சிட்டுக்குருவியின் கால்களில் நூலை கட்டி இழுப்பதை போல் என்னிடம் இழுத்து வருவேன் அப்படின்னு சொல்லுவான், எழுதியிருப்பாங்க பாபா சொன்னாதான். அதே மாதிரி என்னுடைய அப்பா மனசில் பாபா புகுந்து அவருடைய சன்னிதானத்தில் நிற்க வச்சதை என் வாழ்க்கையில் நான் பெரிய அற்புதமாக நினைக்கிறேன்.
இது போல் பல அற்புதம் என் வாழ்க்கையில் பாபா செய்திருந்தாலும் கூட நான் இதை ஒரு பெரிய அற்புதமாக நான் என் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாபா அற்புதம் செய்ய காத்துட்ருக்காரு. நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயமாக நான் நினைக்கிறது என்னன்னா, நம்மளுடைய உடல், மனம், வாக்கு, புத்தி எல்லாத்தையும் பாபாவோட பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு நீயே கதி பாபா என்று நம்ம சரணடையும் பொழுது அவர் நம்மளை எல்லா காரியங்களிலும் நம்ம நினைக்கிறத விட மேலாக அற்புதமாக வழி நடத்திட்டு போவார்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் பிலீவ் பண்ணுங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம், ரொம்ப அழகாக நீண்டதலான ஒரு லீலாவை நமக்கு, அதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை இந்த பக்தை சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில் நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது மறுபடியும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், பக்தர்களாகிய நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை, மிராக்கிள்ஸ் வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஒதுக்கியிருக்கோம், அதாவது 10 to 12, அதாவது 10 to 12 நிமிடம் கண்டிப்பாக பாபாவோடைய மிராக்கிள்ஸை சொல்கிறதுக்கு நம்மளால் டைம் செட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நாங்கள் வலுக்கட்டாயமாக தான் இதை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து டைம் ரஷ்ஷிங்கில் இருப்பாங்க. நீண்ட நேரம் வந்து நம்ம ஒரு லீலாவை எடுத்துக்கிட்டு போனோம்னா சில பேருக்கு கேட்க முடியும், சில பேர்த்துக்கு கேட்க முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது வேலை வந்துடும், வச்சுட்டு போயிடுவாங்க, அதோட அதை கண்டினியூவாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நாங்களே கேட்டிருக்கோம். அதனால தான் வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கி அவங்களுடைய லீலாக்களெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இனிமேல் யாராவது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை, மிராக்களை நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினீங்கன்னா எங்களுக்கு இந்த டைமிங்குள்ள 10 to 12 இந்த டைமிங்குள்ள உங்களோட ஆடியோவை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் எங்களுக்கு ஆவோ சாயி பிஜிலிக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இங்கே ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால நானும் ரொம்ப பேச முடியல. ஸோ மீண்டும் அடுத்த லீலாவில் உங்களை சந்திக்கிறோம். ஜெய் சாய்ராம்.